ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரில் பெற்றோரை குறித்து, அதனுடைய பொறுப்புகளை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதை கேட்கிறவர்கள், குறிப்பாக பேசுகிற அடியேன் இருவரையும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி செயல்படுத்தும்படி எங்களுக்கு ஞானத்தை தருகிறாங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். 9வது தொகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 8 தொகுப்புகளை இதுவரைக்கும் யூடியூப்ல இருக்கிறது. காண தவறியவர்கள் நீங்கள் அதில் நம்முடைய சேனல்களில் சென்று பார்க்க முடியும். ஆன்லைன் வகுப்பு துவங்கி இன்றுடன் இந்த வகுப்புடன் 107வது வகுப்பு, அநேக காரியத்தை நாம் பாடங்களாக கற்று பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே துவங்கி இருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பம் அல்ல, குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதற்கான ஒரு அலசலாக இந்த வருஷத்திலே இதுவரை 8 வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தலைப்புகள் உங்களுடைய ஸ்கிரீனில் இருக்கிறது. நான் அதை வாசித்து என்னுடைய இந்த 30 நிமிட நேரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை. இதுவரையும் பார்க்காதவர்கள் இதே யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட், குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்ட் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் சென்று நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளின் வகுப்புக்கு நாம் நேரடியாக கடந்து செல்லலாம். முன்மாதிரி பெற்றோர்கள் என்கிற தலைப்பு இந்த வகுப்பிற்கு பார்க்கிறோம். கடந்த வகுப்பிலும் முன்மாதிரி பெற்றோர்கள் தொகுப்பு 8 பார்த்தோம், அதை பாகம் 1. இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக 2வது பாகத்தை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். முதலாவது பாகத்தில் உள்ள தலைப்புகளை வேகமாக பார்த்து விடலாம். இரு குமாரர்கள், அந்த கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பெற்றோர்களுக்கான படிப்பினையை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நமது பிள்ளைகளின் பார்வையில் நாம் யார் என்று ஒரு கேள்வியையும் உங்கள் முன்னதாக வைத்து, அதை குறித்து வேதா வசனம் என்ன சொல்கிறது என்றும் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக 3வது தலைப்பாக நாம் இந்த நாளிலே காண இருப்பது, 3வது குறிப்பு, பிள்ளைகளின் படிப்பிற்கான உந்துதல் என்று ஒரு தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ஒரு கேள்வி அல்லது ஒரு பகுதி, பிள்ளைகளின் படிப்பிற்கான உந்துதல், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நாம் எவ்வளவு முற்படுகிறோம், அது வந்து அவசியமா இருக்கிறது. பிள்ளைங்க ஏதோ பெத்தெடுத்தாச்சு, அது பாட்டுக்கு வளருது, நாட்கள் போக போக நாலொரு மணி பொழுது ஒரு வண்ணமா அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது அப்படின்னு அல்ல. அதுல பெற்றோர்களுடைய கவனம் அங்கு இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் நம்முடைய அரசியல் வளர்ச்சி அல்லது நாட்டு வளர்ச்சியை பொறுத்து பார்க்கும் பொழுது அதிகமாக படிப்பை குறித்ததான விழிப்புணர்வு வந்ததுனால மிக ஏறத்தாழ அனைவருமே, பெற்றோர்கள் அனைவருமே பிள்ளைகள் வளர்ந்தவுடன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிற ஒரு நிர்பந்தம் அல்லது உந்துதலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அதை எப்படி இன்னும் மேம்பட்டு செய்வது என்பதை இந்த நாளிலே வேதாமத்தின் ரீதியில நாம் பார்க்கலாம். லூக்கா 2 52வது வசனத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 2:52 வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பை மருத்துவர் டாக்டர் லூக், மருத்துவர் லூக்கா அதை எழுதி வைக்கிறார். இப்படியாம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே பரிசேயர்கள்
ஆசாரியர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து வேத வசனத்தை குறித்து அவர் பேசினார், வியாக்கியானம் செய்தார், அவர்களிடத்துல வினவினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வயதிலே அவர் பேசின பேச்சுகளை, கோடிட்டு காண்பித்த காரியங்களை ஆசாரியர்களும் பரிசேயர்களும் கேள்விப்பட்ட பொழுது ஆச்சரியம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ஆச்சரியம் அடைந்தார்கள்? ஒரு 12 வயதிலே ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு குமாரன் எந்த அளவிற்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவிலே அவர் வளர்ந்திருக்கிறார் என்பது அவசியம். அதை அவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். பரவாயில்லையே, 12 வயசுல உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ எல்லாம் தெரிஞ்சிருக்குதே. இப்ப நீங்க 12 வயசு பிள்ளைகிட்ட வந்து இந்த போனை கொடுத்து இதை ஆன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த போனை கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைக்கு ஆன் பண்ண தெரியல, அது போயிருச்சு அப்படின்னா நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா போன் ஆன் பண்ண தெரியல உனக்கு அப்படின்னு ஆச்சரியப்படும். ஆனா அந்த பிள்ளை உடனே போனை ஓப்பன் பண்ணி டான் டான் அதுல இன்ஸ்டால் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணி போன் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்து, அங்கிள் இதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இது உங்களுக்கு வந்து போன் லோட் ஆகும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆச்சரியப்படுவோம். என்னன்னா இவ்வளவு அறிவு அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து 12 வயதுல ஆசாரியர்கள் வேதபாரர்கள் மத்தியில எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து பேசினதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அந்த அளவிற்கு அவர் வளர்ந்திருந்தார். இன்னொரு ஒரு காரியத்தை கோடிட்டு காண்பிக்கிறேன். ஊழியத்துக்கு உள்ளே அவர் வந்ததுக்கு பின்பு, 30 வயதுல ஊழியத்திற்கு வந்தது பின்பு அவருடைய அந்த பொது பயணத்தின் பதிவுகளை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஏகப்பட்ட வசனங்களை அவர் கோடிட்டு காண்பித்தார். ஏகப்பட்ட வசனங்களை அவர் கோடிட்டு, மோசே எழுதினது என்ன, ஏசாயா சொன்னது என்ன, யோபு என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை அவர் கோடிட்டு காண்பித்தார் என்று சொன்னால் எப்படி அவருக்கு இதெல்லாம் வந்தது? இப்ப சின்ன பிள்ளையில மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவை உட்கார வைத்து அவர்களுக்கு தேவையான காரியத்தை அவர்கள் உந்துதல் கொடுத்து அதை புஷ் பண்ணி அவர்கள் படிக்க வைத்திருக்க வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அதனுடைய அவசியத்தை அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் கற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு பிரெயின், ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரெயின் இருக்கிறது. அந்த பிரெயினை எப்படி வளர்க்க வேண்டும், அதுல எதையெல்லாம் அடக்கி வைக்க வேண்டும், எதையெல்லாம் அதுல சேர்த்து வைக்க கூடாது, எவைகளெல்லாம் அதுல திணிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து பிள்ளைகள் வளர வளர அந்தந்த வயதிற்கு ஏற்ற காரியங்களை அவர்களுக்கு திணித்து வைக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளை படிப்ப படி 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 படின்னு ஹோம்ஒர்க் கொடுக்கறதுல நாம உற்சாகமா இருக்கிறோம். டீச்சர் அங்க நாளைக்கு வந்து இன்டு மார்க் போட்டுருவாங்க, நீ 1 ஸ்டார் வாங்கணும், 3 ஸ்டார் வாங்கணும், 5 ஸ்டார் வாங்கணும், நீ வந்து அந்த அளவிற்கு நீ வந்து எல்லாரும் முன்னாடி நல்லபடியா இருக்கணும், 1st மார்க் எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும், இவ்வளவு பிரயாசப்படுறோமே, டெய்லி ஒரு வசனம் வாசிக்கணும், டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து இந்த பிள்ளைகளை உந்துவிக்கிறோமா அப்படின்னா ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவுன்னா ஒருவேளை ஒரு சதவீதம் அல்லது 2% தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு டெய்லி ஒரு வசனம் நீ படி அப்படின்னு சொல்றோமோ? கிடையாது, நாமளே படிக்கிறது இல்லை. அப்புறம் எங்க பிள்ளைய வந்து சொல்லி கொடுக்குறது? ஏன்னா பிள்ளை நினைக்கப்பா, நீ பைபிள் படிச்சியாப்பா, நீ பைபிள் படிச்சியாமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? அதான் அந்த இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான உந்துதலை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாயிருக்கிறது. பாட புத்தகங்களிலே எப்படியாவது பாஸ் ஆயிரணும், பாஸ் ஆயிரணும், பாஸ் ஆயிரணும்னு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த உந்துதலிலே எத்தனை முறை அல்லது எத்தனை தடவை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வேதாமம் படிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள்? டெய்லி ஒரு வசனத்தை படி, மனப்பாடம் பண்ணு. படிக்கிறது இல்லை, பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வைக்கணும், அது ரொம்ப 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 அவசியம். டெய்லி ஒரு சின்ன வசனம், ஏதாவது வசனத்தை தேட சொல்லுங்க, டெய்லி எனக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொடு, இன்னைக்கு நீ மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்து ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நேத்து சொன்னதையும் அன்னைக்கு கேளுங்க, முந்தானல் என்ன சொன்ன இன்னைக்கு கேளுங்க. இப்படி டெய்லி ஆட் பண்ணும் பொழுது
ஏழு நாளையில ஏழு வசனம் ஆயிடுச்சு, 30 நாளையில 30 வசனம் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல 356 வசனத்துல 356 விட்டுருங்க, அதுல பாதிக்கு பாதி எடுத்துருங்க, 170 வசனம். 170 வசனத்துல ஒரு 100 வசனமாவது நமக்கு மனப்பாடமா தெரியாதா? சின்ன பிள்ளைகள் அப்படி வளரும் பொழுது, பெரிய பிள்ளைகளாய் வரும் பொழுது ஊழியத்துல எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் அது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து மறந்துட்டோமா, அல்லது உலக கொள்கை நம்மை ஆட்டி கொண்டு விட்டதா? ஏன்னா பெற்றோர்களே வேதாமம் படிப்பதிலே அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். நாம வந்து அது முன் உதாரணமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, அடுத்த வசனம் மத்தேயு 4:4 ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனிச்சிங்களா? அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்து அவர் வந்து வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட பொழுது பிசாசின் இடத்திலே சோதிக்கப்படுகிற வேளையில வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது வசனத்தை நினைவூட்டுகிற அளவிற்கு, வசனத்தை கோடிட்டு காண்பித்து பிரச்சனையை சமாளிக்கிற அளவிற்கு நாம இந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறோமா? அது ஒரு கேள்வி. 3 இடங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். 7 வசனத்துல இன்னொரு ஒரு ஸ்கிரிப்சரையும் வசனத்தையும் கோட் பண்றாரு. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது பிசாசு என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இறாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது அப்படின்னு பிசாசு சொல்றான். அதாவது சத்தியத்தை சத்தியமாக அறியாமல் பக்கவாட்டிலே நுழைந்தவர்கள் வசனத்தை தவறாக நமக்கு திருத்தி காண்பிக்கும் பொழுது, தவறான சூழ்நிலையிலே தவறான ஒரு கொள்கையிலே நம்மை உட்புகுத்த வசனத்தை அவர்கள் கோடிட்டு காண்பித்தால், இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபடி என்ன இருக்கு பாருங்க, அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. கவனிச்சிங்களா? அவன் வசனத்தை சொல்றான், அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை இவர் கோடிட்டு காண்பிக்கிற அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கிறார். இப்படியும் எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறது, என்று எழுதியிருக்கிறது அல்ல, என்றும் எழுதியிருக்கிறது. நீ இப்படி சொல்ற, ஆனா இப்படி எழுதியிருக்கு, கவனிச்சியா? இப்படியும் எழுதியிருக்கிறது. நம்ம பிள்ளைகளை நம்ம அந்த ஞானத்திலே அவர்களை வளர்க்க வேண்டும். அது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. சத்தியத்திலே அவர்களை வளர்ப்பதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னால் அந்த குழந்தையை நமக்கு கொடுத்தது தேவன். மறுபடியும் அந்த குழந்தையை தேவனிடத்துல கொண்டு சேர்ப்பது பெற்றோருடைய கடமை. அடுத்தது 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ சூழ்நிலைகள் வரும் பொழுது வசனத்தை கோடிட்டு காண்பிப்பதற்கு பலமும் தைரியமும் நமக்கு வர வேண்டும் என்றால், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு வசனத்தை போதித்து காண்பிக்க வேண்டியது, கடைபிடிக்க சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. 21வது அதிகாரம் மத்தேயு 13வது வசனம், 21:13, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள். கவனிச்சிங்களா? அப்ப வாழ்க்கையில போகும் பொழுது தவறான காரியங்கள் நடக்கிறதை பிள்ளைகள் பார்த்தால் அவர்கள் வசனத்தை ஒப்பிட்டு, வசனம் இப்படி இருக்கிறதே, நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசத்திலே மற்றவர்களை வளர்த்துவதற்கு இவர்கள் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொன்னான். நீங்களும் நானும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வசனத்தை புரிய வைக்க வேண்டும். பிள்ளைகள் படிப்பிற்கான உந்துதலை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. யோவான் 7:15 உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 7:15, John 7:15. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். யூதர்களுடைய பள்ளிகளில போய் அவர் படிக்கல, அங்க போய் சினகாவுல போய் உட்கார்ந்து ஜெப ஆலயங்கள்ல போய் ஒரு படிப்பு கற்றுக்கொள்ளவில்லை.
ஆகவே இவர் கல்லாதவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவன் ஸ்கூலுக்கே வரலையப்பா, இவனுக்கு எங்க வந்து அறிவுலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வீட்டுல நடந்தது வேலை, அவ்வளோ வேலையும் வீட்டுல நடந்திருக்கு. 30 வருஷமா அந்த அம்மா உட்காந்து ஊட்டி 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 ஃபுல்லா நிரப்பி கொடுத்துருக்குறாங்க. இவர் தேவனுடைய குமாரன், ஆனால் அந்த அம்மா செய்ய வேண்டிய வேலையை யோசேப்பு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே பூமியிலே செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்க வேண்டும். அதனாலதான் ஊர் ஆச்சரியப்படுது, நம்ம பிள்ளை இன்னைக்கு வெளியே போனா பைபிள் வாசிக்க தெரியுதானா? வாசிக்க தெரியாது. பேணுவான். என்னன்னா அதுல ஒரு ஸ்டைல் வர, இங்கிலீஷ் தான் அவருக்கு வரும் வாயில. வீட்டுல நீ என்ன பேசுற, தமிழ்ல தானே பேசுற, பைபிள் மாத்திரம் இங்கிலீஷ்ல தூக்கிட்டு வந்துடுற. என்னன்னா இது எதுக்கு இந்த வீண் கௌரவம்? பைபிளை படிக்க தெரியாமல் எப்படி ஒரு குடும்பத்தில கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் வளர்கிறார்கள்? அது கேவலம். கொஞ்சமாவது நமக்கு உரைக்கணும், உரைக்கணும் அது அந்த வார்த்தை. பைபிளை படிக்க தெரியாத ஒரு பிள்ளை வளருகிறது என்று சொன்னால் பெற்றோர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எடுத்தவன டாம் 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 வாசிக்க வேண்டாமா? குழந்தையிலேருந்து அப்புறம் என்னத்தை கத்துக் கொடுத்தோம்? தாயுடைய வேலை என்ன, தகப்பனுடைய வேலை என்ன? ஒரு நாள் ஒரு வசனம் ஒரு வசனம் படிக்க தெரியல அப்படின்னா அந்த பிள்ளை ஆனா வளரணும், ஆசீர்வாதமா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பெற்றோரை பார்த்துக்கணும், நடக்குமா அது? தேவன் எதுல பிரியப்படுகிறார்? நம்முடைய பொறுப்பை நாம் உணர வேண்டும். நீதிமொழிகள் 3:3 ஒரு பாடத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே போண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அந்த எழுது அப்படிங்கிறத நான் முன்னதாக வலியுறுத்துகிறேன். எழுதணும், we have to write, கை கொண்டு எழுதி பழக வேண்டும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் எடுத்துட்டு கம்ப்யூட்டர்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை ப்ரிப்பேர் பண்றாங்களோ இல்ல வந்து எங்க இருந்தோ வந்து காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வர்றாங்களோ தெரியாது. ஆனா அதை கை கொண்டு எழுதணும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ, எதை வெளியிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்களோ, வேற புஸ்தகத்திலிருந்து எதை பார்க்கிறீர்களோ, அது சரியானது என்று நீங்க உணர்ந்து அதை பிரசங்கத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீதா இருந்தால் அதை அப்படியே காப்பி பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வர்றதில்லை. அதை உடனே போன்ல போட்டோ எடுத்துட்டு போனை டேபிள்ல வச்சு ஸ்டேஜ்ல வச்சு பிரசங்கம் பண்றதல்ல, அதை எழுதணும், கை கொண்டு எழுதணும். அது வந்து இப்ப வளர்ற பிள்ளைகளுக்கு 1008 காரணங்களை சொல்லுகிறார்கள். எவ்வளவோ அவர்களுக்கு நாம வலியுறுத்த வேண்டிய அவசியம் அங்க இருக்கிறது. கை வச்சு எழுதும் பொழுது ஒரு பழக்கம் அங்கு ஏற்படுகிறது, இருதயத்திலே அது எழுதப்படுகிறது, இருதயத்திலே அது எழுதப்படுகிறது. அது அதுவும் இல்லாம இதுல வேறொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கை வச்சு எழுதும் பொழுது யூ ஆர் பில்டிங் எ ரெக்கார்ட், நீங்கள் பிற்காலத்திற்காக ஒரு ரெக்கார்ட்ஸை, ஒரு தஸ்தாவேஜுகளை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது வந்து நமக்கு அவசியமா இருக்கிறது. என்னுடைய பின்வரும் சந்ததிக்கு அதை நான் விட்டு வைக்கிறேன். இப்ப நான் இது வரைக்கும் 32 வருஷம் நான் ஊழியத்துல இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த 25 வருடங்களா நான் பிரசங்கம் பண்ண குறிப்புகள், ஆன்லைன்ல எடுத்த குறிப்புகள் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். என்னுடைய பையனுக்கு அல்லது என்னுடைய சந்ததியாருக்கு நான் எனக்கு மாத்திரம் குறுக்கி கொள்ளவில்லை. இன்டர்நெட்ல வாட்ஸ்அப் மூலமாக என்னோடு தொடர்பு உள்ள அத்தனை பேருக்கும் இந்த தகவல்கள் போய்கொண்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது நம்முடன் நின்று போவதல்ல, அத்தனை பேருக்கும் போகணும். அப்படிதான் வந்து நமக்கு பைபிள் கையில கிடைச்சது. அவங்களாம் நினைச்சிருந்தாங்கன்னா, இதை நான் மனசுல வச்சுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லா புத்தியையும் எனக்கு ஞாபகத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு இந்த பைபிள் நம்ம கையில இருக்குமானு இருந்திருக்காரு. அவர்கள் எழுதி வைத்ததுனாலதான் நம்ம கையில இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும் பொழுது நாம் கை கொண்டு ஒரு புத்தகத்தை, நோட் புத்தகத்தை போட்டு அதை எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். பிற்கால சந்ததிகளுக்கு பயன்படுவதற்கு அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அது ரொம்ப 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 அவசியம். இப்ப நாம
ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது எத்தனையோ கண்டென்ட் வெளியில இருந்து எடுத்து பயன்படுத்துறதா இருந்தால் அதை குறிப்பெடுத்து அதை எழுதி பின்வரும் சந்ததிக்கு பின்வரும் நாட்களிலே நாமே அதை பயன்படுத்துவதற்கு பிரயோஜனமா இருக்கும்படி தஸ்தாவேஜுகளை தயார்படுத்த வேண்டும், அதை எழுத வேண்டும், ரொம்ப அவசியமா இருக்கிறது. நான்காவது குறிப்பு, குடும்ப ஜபம் கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளமாய் இருக்கிறது. குடும்ப ஜபம் கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளம். இது பெரிய சவால், நிறைய பேர்கிட்ட குடும்பத்துல நடக்குது, நிறைய பேர் குடும்பத்துல நடக்கிறது கிடையாது. ஏதாவது காரணம் சொல்லி என்னத்தையாவது தட்டி கழிச்சிருவோம். காலங்கள் போகட்டும், கடந்து போனது போகட்டும், ஆனால் இனிமேலாகிலும் அல்லது இன்றையில் இருந்தாவது குடும்ப ஜபத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியம். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்கார்ந்து அங்கு அதை ஜபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில வசனங்களை ஆதாரமாக முன்னதாக வைக்கிறேன். உபாகமும் 6:7, டியூட்ரானமி chapter 6:7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்கிறார். எப்போ நம்ம பைபிளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், எப்போ நம்ம அந்த குடும்பத்தில் சத்தியத்தை விதைக்கிறோம், உட்காரும் பொழுது, இருக்கும் பொழுது, போகும் பொழுது, வரும் பொழுது தேவனுடைய நாமத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம உடனே சொல்லலாம், அப்பா அப்பா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ தேவனத்தில் ஜபம் பண்ணு, அதுக்கான பலன் எனக்கு வரணும். ஜபம் பண்ண வைங்க, ஒரு நாள் மறுநாள் அதை வாங்கி கொடுங்க, அல்லது கையில் காசு இல்லைன்னா கொஞ்ச நாள் காசு கிடைக்கும் பொழுது வாங்க சொல்லுங்க. இப்போ பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அதை வாங்கி கொடுக்காம ஜபம் பண்ண வைங்க, உனக்கு இது வேணுமா, நீ தேவனிடத்துல ஜபம் பண்ணு அப்படின்னு அம்பு டைவெர்ட் பண்ணி விடுங்க. அப்படி ஒரு டைவர்ஷனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்து அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றது நம்முடைய முன் உதாரணமாக இருக்க வேண்டும். 1 Corinthians 10:30. வசனத்தை உங்களுக்கு வேற ஒரு பகுதியை நான் இடத்துல கொண்டு வருகிறேன். மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். திடீர்னு இந்த வசனம் வந்துச்சு, நீங்க கேட்கலாம், அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன் பாருங்க. நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். என்னைக்காவது எந்த பொருளை வாங்கினாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பு தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது அவசியம். சாப்பிடும் பொழுது ஒரு சின்ன ஜபம், வாயை திறந்து ஜபம் பண்ணும், அல்லது மனசுக்குள்ளார ஜபம் பண்ணும் சூழ்நிலையை பொறுத்து. அதை விட்டு எல்லாருக்கு முன்னாடி அப்படியே ஒரு சிலுவை போட்டு போயிடக்கூடாது. நாம வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒரு சாப்பாடு கிடைத்தது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அவருக்கு அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தி நன்றியை செலுத்தி ஒரு காரியத்தை துவங்குகிறோம். வேலைக்கு போகும்பொழுது ஜபம் பண்ணிட்டு போ, ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஜபம் பண்ணிட்டு போ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிட்டு சாப்பிடு, இதெல்லாம் நம்ம வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் எங்க, எது பயிற்சி கூடம், இது எந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்? குடும்ப ஜபத்தை அதை கொண்டு வாருங்கள், முன்மாதிரியாக அதை நடத்துங்கள். Matthew 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து கவனிங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ற பழக்கம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை எடுத்து அண்ணா வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஓ தேவன் நமக்கு கொடுத்த ஆகாரத்தை எப்படி நாம் எடுக்கிறோம், பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்றதில்ல. இஸ்லாமியர்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கை வச்சுட்டு அப்படியே
அவங்க வந்து நன்றி சொல்லுவாங்க. நாம வந்து கிறிஸ்தவர்கள், தேவன் கொடுத்திருக்கிறார், முதலாவது நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லி அதற்கு பின்பு அதை நாம் சாப்பிட வேண்டும். நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அதில் வேற ஒன்றும் இருக்கிறது. நான் அந்த அந்த காரியத்தை இப்போ நான் இந்த வகுப்புல உள்ள உட்புகுத்த நான் விரும்பல. மத்தேயு 15:36 நம்ம பார்க்கலாம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இங்கேயும் அந்த ஒரு உதாரணத்தை அப்படின்னா அவர் அதை பழக்கமா வச்சிருக்கிறார். ஒரு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லி கொடுக்கிற ஒரு பழக்கம் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல கர்த்தருடைய பந்தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைம்ல என்ன நடக்குது? மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை அப்பதான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு இனிஷியேட்டிங் இன்ஸ்டிடியூட்டிங் தி லார்ட்ஸ் சப்பர். அப்போ தொடங்குறதுக்கு முன்னாடி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்க. நமக்கு அது ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. சரி, 5வது குறிப்பு, தாய் தந்தை இருவரும் தனித்தனியாக அடையாளமான உதாரணமாக இருக்கிறார்கள். ஒரு தகப்பனாக நான் என்னுடைய பிள்ளைக்கு உதாரணமாய் இருக்க வேண்டும். ஐ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஸ் அ டேட் டு மை சில்ட்ரன். ஒரு தாயாக நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதாரணமாய் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து அப்பாவை குறித்து உலகத்தார் இடத்துல கேட்டால் என் அப்பா இப்படித்தான் அப்படிங்கிற தீர்க்கமாக சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் முன்னதாக நீங்கள் அல்லது நான் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். தனி அடையாளமான உதாரணமாக இருக்க வேண்டும். சில வசனங்களை உங்கள் முன்னதாக வைக்கிறேன், நமக்கு நேரம் கடந்து போகிறது. அப்போஸ்தலர் 10:35 அப்போஸ்தலர் 10:35 எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக இருந்திருக்கிறேன். கவனிச்சீங்களா? அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் அவருக்கு உகந்தவன். அப்போ எங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் நீதியை செய்கிறவர், நீதியை பேசுகிறவர், சரியாய் நடக்கிறவர். நம்ம தான் 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள போறோம். தொழுகை 9, 8 மணி அப்படின்னா 9 மணிக்கு தான் போறது. ஆடி அசைஞ்சு தேர் இழுத்து வந்து விடுறது மாதிரி வந்து யாராவது விட்டுட்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க. எப்படி புள்ள வளரும் ஒழுங்கா? 8 மணிக்கு தொழுகைன்னா 7:50 உள்ள உட்கார்ந்துருக்கணுமே. 7:55 நான் உள்ள வந்திருக்க வேண்டாமா? என் பிள்ளை எப்படி வளரும்? என்னுடைய ஒழுங்கீனத்தை பார்த்துதான் பிள்ளை வளரும். அப்போ தந்தையை குறித்து தாயை குறித்து பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட உதாரணங்களை தாய் தகப்பு நடத்திலிருந்து பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது? நாம முன் உதாரணமா இருக்க வேண்டும். ஒழுக்கத்திலே ஒழுங்கா இருக்க வேண்டும். பேச்சிலே முன்மாதிரியா இருக்க வேண்டும். நடவடிக்கைகளே முன்மாதிரியா இருக்க வேண்டும். அதான் சொல்றார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. அந்த நீதியை நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும். எண்ணாகமும் 30:2 வாசிக்கிறேன். 211 பக்கம், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். கவனிச்சிங்களா? சொன்னா அதை செய்யணும். நாளைக்கு வர்றேன் அப்படின்னா நாளைக்கு வரணும். வர முடியலன்னா போன் பண்ணி நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஒரு விஷயம் தவறி போச்சு, என்னால் வர முடியாது, நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்காது இருக்கானா? கிடையாது. அதை நம்ம கொண்டு வரணும். திஸ் ஆர் ஆல் எத்திக்ஸ். அந்த அந்த நீதியை, நியாயத்தை, சொல் தவறாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். வாக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களிடத்துல தொடர்பு கொண்டு, நான் உங்களுக்கு இப்படி வாக்கு கொடுத்தேன், என்னால் அதை செய்ய முடியவில்லை,
அதை நான் தள்ளி செய்யலாம் அல்லது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது அந்த லூப்பை வி ஹாவ் டு க்ளோஸ் இட். அந்த வாக்கு தவறாமை அவசியமா இருக்கிறது. அப்ப தேவையில்லாம ஏன் வாக்குறுதி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வழிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யோசிச்சு நம்ம வாக்கு கொடுக்க வேண்டும். வாக்கு கொடுத்து விட்டால் அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். சொல்லிட்டு செய்யலன்னா அவன் புருஷனே இல்லைங்கிறார். சொல்லிட்டு செய்யலன்னா அவன் ஆம்பளையே கிடையாது. அது நம்ம தமிழ் வழக்கத்துல சொல்றதா இருந்தா அப்படிதான் சொல்லணும். நம்ம அதனால சொல்ற காரியத்தை எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியை ஒரு உதாரணமாக நாம் இருக்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அவசியம். 15:4 வாசித்து முடிக்கிறேன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கவனிச்சீங்களா? எனக்கு நஷ்டம் வந்தாலும் நான் சொல்லிட்டேன், நான் அதை செய்வேன். என்னுடைய நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நான் பர்ச்சேஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சில சூழ்நிலைகள் வரும், லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருள்கள் சில நேரம் அவசரத்துக்கு தேவைப்படும். சப்ளையருக்கு ஃபோன் பண்ணி அல்லது மெசேஜ் போட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு ஆர்டர் தர்றேன், இந்த வண்டியில வந்து இந்த பொருள் எல்லாம் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் அந்த உடனே ஏற்றுவான். எடிசார் போல பேஜோ, சாமான் பேஜோ. எடிசார் சொல்லிட்டாரு சாமான் அனுப்பிடு, அவ்வளோதான். எல்பிஓ கொடுத்தாரா, அவர் சைன் பண்ணாரா, இந்த பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னா சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கடவுள் கிருபையினால என்னுடைய அத்தனை சப்ளையர்களை எந்த நாட்டில் நான் வேலை பார்த்துருந்தாலும் இதுவரைக்கும் என்னுடன் டீல் பண்ண அத்தனை சப்ளையருக்கும் என் மேல அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குற அளவிற்கு தேவன் கிருபையினால இதுவரைக்கும் என்னை வைத்திருக்கிறார். அப்போ நாம வந்து நம்முடைய பிள்ளை என் அப்பா இதை சொல்லிட்டால், என் அம்மா இதை சொல்லிட்டா இதுதான் அப்படிங்கிற அந்த தீர்க்கத்தை நாம கொண்டு வருகிற அளவிற்கு நாம் வளர வேண்டும். இப்ப நம்ம வந்து சொல்லிட்டா உடனே தவறிடுவோமா அப்படின்னா, தவறாத அளவுக்கு நாம சொல்ல பழகணும். நம்முடைய பழக்கம், நம்ம அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாயினால தேவனை துதிக்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பழக்குவிக்கிறோம், பயிற்றுவிக்கிறோம். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியவைகள் சமுதாயத்திலே, ஐயோ அவன் கிறிஸ்தவன், அவன் சொன்னா உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாம்பிங், அந்த ஒரு உத்தமத்தை நாம் மீண்டும் அதை பயிற்றுவிக்க ஒரு காலத்திலே, காலகட்டத்துக்குள்ளே நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஏன்னா அது நிறைய மாறிடுச்சு. இந்த புதுசா வந்த புது டினாமினேஷன் காரங்க கிறிஸ்தவன் கண்டா வீடே கொடுக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் பெயரை கெடுப்பதற்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே சுற்றி கொண்டிருப்பதனாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதை நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. உதாரணமாக நாம் இருக்க வேண்டும். இத்துடன் இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன். நாளைக்கு நாம் கர்த்தருடைய நாள் தொழுவதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. மீண்டும் 3 உங்கள் முன்னதாக நான் அடுத்த வாரம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களுடைய பாதைகளை செவ்வையாய் இருக்கும்படி, சகலவற்றையும் முன்னுதாரணமாக நடத்தி காண்பிக்கும்படியாய் தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்கு அளித்ததான அன்பின் தகப்பனே, வேதவசனத்திலிருந்து பெற்றோர்களாகிய நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு முன்னதாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில குறிப்புகளை இந்த நாளிலும் பார்த்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறாங்க, ஞானத்தினாலே நிறைப்பீராக, நல்ல ஒரு சந்ததியை வளர்ப்பதற்கு நீ எங்களுக்கு கிருபை பாராட்டும், சொல் தவறாத புருஷனாய் இருக்கும்படி நீ எங்களை ஆசீர்வதியும். இதோ நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்திலே வளர வேண்டும். மனிதர்கள் தவறு செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும்
தவறு செய்யாமல் இருக்கிறதற்கான ஒரு உந்துதலை நீர் எங்களுடைய இருதயத்தில் தாரும். தகப்பனே, உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு தாரும். கிறிஸ்தவன் என்கிற பெயரை மற்றவர்கள் எங்களை கிறிஸ்துவாக பார்க்கும்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதான் எங்களுக்கு உதவி தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் வகுப்புகள் PDF-லே உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்லே தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு PDF-லே நான் அனுப்பி தருகிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.